வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கடன் உதவி பெற பரிந்துரை, நகராட்சி ஆணையர் அறிவிப்பு. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு கங்காதேவிக்கு சிறப்பு அலங்கார பூஜை. அந்தோனியார் திருத்தலம் புதுப்பிக்கப்பட்டு சிறப்பு திருப்பலி. இந்திய அணி வெங்கலப் பதக்கம் வென்றதை அடுத்து குன்னூரில் இனிப்பு வழங்கி கொண்டாட்டம். வைஎம்சி அரங்கில் சர்வமத பிரார்த்தனை. மக்களை தேடி மருத்துவம் நிகழ்ச்சியினை வனத்துறை அமைச்சர் துவக்கம். இனி விரிவான நிகழ்வுகள். கிளப் மகேந்திரா சார்பில் சுற்றுலா வழிகாட்டிகளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை கிளப் மகேந்திரா சார்பாக சுமார் 100க்கும் மேற்பட்ட சுற்றுலா வழிகாட்டிகளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் உதகை நகராட்சி ஆணையாளர் திருமதி சரஸ்வதி அவர்கள் தலைமையில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் போது உதகை நகராட்சி சுகாதார ஆய்வாளர் திருமதி வைரம், கிளப் மகேந்திரா ஊழியர்கள் இளையராஜா, விஜயகுமார், சுரேஷ், ஷாலினி, சக்திவேல், மனோஜ், ஜஸ்டின் ஆகியோர் உடனிருந்தனர். வணக்கம். இன்னைக்கு கிளப் மகேந்திரா நிறுவனத்திலிருந்து டூரிஸ்ட் கைடுக்கு வந்து ட்ரை ரேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இது இந்த பேண்டமிக்கை மனசில் வச்சு யார் யாருக்கு கஷ்டம் இருக்குதோ அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிருக்கோம். கடன் உதவி பெற பரிந்துரை, நகராட்சி ஆணையர் அறிவிப்பு. உதகமண்டலம் நகராட்சியில் பார்த்தீங்கன்னா பிஎம் சுவான் நிதி அப்படிங்கிற திட்டத்தில் வந்து தெருவோர வியாபாரிகளுக்கு வந்து 10,000 ரூபாய் வந்து வங்கி கடன் உதவி வழங்க வந்து 2,158 நபர்களுக்கு வந்து இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து 1,000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே வங்கிக்கு வந்து கடனுதவி வழங்க பரிந்துரை செஞ்சுட்டோம். இன்னும் 1,000 நபர்கள் வந்து நாங்கள் தேர்வு செய்து அவர்களை வந்து வங்கிக்கு கடனுதவி வழங்குவதற்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறோம். ஸோ இந்த திட்டத்தில் வந்து தெருவோர வியாபாரிகள் வந்து சிலர் வந்து கொரோனா காலங்களில் வந்து கடை போடாமல் டூரிஸ்ட் ஸ்பாட்டெல்லாம் இன்னொன்று இங்கே திறக்காமல் இருக்கிறதுனால அவங்க கடை போடாமல் வீட்லேயே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த செய்தி வந்து சென்று சேரணுங்கிறதுனால அவங்க வீட்டில் யாராவது கடை போடாமல் தெருவோர வியாபாரிகளாக இருந்து தற்காலிகமாக வந்து அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அவங்க உடனடியாக நகராட்சியை அணுகி எங்களை நகராட்சி அலுவலகத்தில் உள்ள பிரிவில் வந்து அணுகி உடனடியாக அந்த கடன் தொகையை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வந்து எவ்வித தாமதமும் இல்லாமல் உடனடியாக 3 நாள் அல்லது 4 நாளில் மேக்சிமம் வந்து நாங்கள் கடன் உதவி கொடுக்கறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் எம்ஆர்சி ராணுவ போர் நினைவு சதுக்கத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி. குன்னூர் வெலிங்டன் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பயிற்சி மையத்திற்கு முதன்முறையாக வருகை தந்த மேற்கு பிராந்திய படைவீரர்களின் தலைமை தலைவர் மஞ்சித் சிங் ராணுவ போர் நினைவு சதுக்கத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். ராணுவ பயிற்சி கல்லூரி அருகே உள்ள போர் நினைவு சதுக்கத்தில் லெப்டினன்ட் ஜெனரல் மஞ்சித் சிங் மலர் வளையம் வைத்து ராணுவ மரியாதையுடன் அஞ்சலி செலுத்தினார். தாய் நாட்டிற்காக தங்களின் இன்னுயிர் நீத்த மாவீரர்களின் தாயகத்தை நினைவு கூர்ந்து அவர்களை போற்றும் விதமாக மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. உதகை காந்தல் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு கங்காதேவிக்கு சிறப்பு அலங்கார பூஜை நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகை காந்தல் அருள்மிகு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு கங்காதேவிக்கு சிறப்பு அலங்கார பூஜை பக்தர்கள் யாருமின்றி நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகை சேரிங் கிராஸ் பகுதியில் அமைந்துள்ள தூய அந்தோனியார் திருத்தலம் புதுப்பிக்கப்பட்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகை தூய அந்தோனியார் திருத்தலம் புதுப்பிக்கப்பட்டு சிறப்பு திருப்பலி பங்கு தந்தை தனிஷ் அவர்கள் ஏற்பாட்டில் உதகை மறைமாவட்ட ஆயர் மேதகு அமல்ராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இத்திருப்பலியில் அருட்தந்தைகள் மற்றும் பங்கு மக்கள் பலர் கலந்து கொண்டனர். அதிமுக கழக அவைத் தலைவர் மறைந்த மதுசூதனன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது.
உதகை காஃபி ஹவுஸ் சதுக்கத்தில் அதிமுக கழக அவைத்தலைவர் மதுசூதனன் அவர்களின் மறைவை ஒட்டி அவரின் திருவுருவ படத்திற்கு மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் அவர்கள் தலைமையில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் கே ஆர் அர்ஜுனன் மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். 1972 புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கிய பொழுது அதன் அடிமட்ட தொண்டனாக கழகத்திலே இணைந்து கழகத்தினுடைய அவை தலைவராக நியமிக்கப்பட்டு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நீங்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் தான் நிரந்தர அவைத்தலைவர் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்களால் நியமிக்கப்பட்டு. டோக்கியோ ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி வெண்கலப் பதக்கம் வென்றதை அடுத்து குன்னூரில் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். டோக்கியோ ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி வெண்கலம் வென்றதை தொடர்ந்து நீலகிரி மாவட்டம் குன்னூரில் செயல்பட்டு வரும் ஹாக்கி நீலகிரி சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வெற்றியை கொண்டாடினர். 40 ஆண்டு காலம் நம்மளுடைய கனவு அது இன்று பலித்திருக்கிறது. உலக தாய்ப்பால் தினத்தை முன்னிட்டு இன்னர்வீல் கிளப் ஆஃப் கேத்தி வேலி சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகை அரசு சேட் மருத்துவமனையில் உலக தாய்ப்பால் தினத்தை முன்னிட்டு இன்னர்வீல் கிளப் ஆஃப் கேத்தி வேலி சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இன்னர் வீல் கிளப் ஆஃப் கேத்தி வேலியின் தலைவர் வினுதா பத்மநாபன், முன்னாள் தலைவர்கள் மீனா மஞ்சுநாத், தீப்தி அனூப், குழந்தைகள் நல மருத்துவர் நளினி, மருத்துவர் சங்கர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னவீல் கிளப் ஆஃப் கேடி வேலியிலேருந்து வந்திருக்கிறோம். எங்களது வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் விமன் ஆர்கனைசேஷன். அதில் வந்து நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த ஆகஸ்ட் 1st ஏழாம் தேதி வரைக்கும் தாய்ப்பால் வார விழா வந்து நம்ம எல்லோரும் கொண்டாடுறோம். அந்த ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே புதிதாக இருக்கிற தாய்மார்களுக்கு இந்த தாய்ப்பால் வந்து குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத நாங்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். ஹிரோஷிமா தினம் போர் தினமாக அனுசரிக்கப்பட்டு சர்வ மத பிரார்த்தனை நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகை YMCA அரங்கில் ஊட்டி YMCA மற்றும் உதகை நகரம் மக்கள் விழிப்புணர்வு சங்கம் இணைந்து ஹிரோஷிமா தினம் போர் தினமாக அனுசரிக்கப்பட்டு போரில் உயிரிழந்தவர்களுக்கு குழந்தைகள் மற்றும் பெரியோர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி சர்வ மத பிரார்த்தனை அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் YMCA தலைவர் திரு சார்லஸ், உதகை ஸ்டீஃபன் சர்ச் தேவாலய ஆயர் ரெவரண்ட் அருண் திலகம், பள்ளிவாசலை சார்ந்த சஃபர்னா மற்றும் கசாலா சனோஃபர், மானஸ் ஆன்மீக அறக்கட்டளை நிர்வாகி சிவதாஸ், பகாய் மத பிரதிநிதி பெகரூஷ், YMCA செயலாளர் திரு மேக்ஸ் வில்லியட் ஜெயபிரகாஷ், திரு நாகராஜ், திரு சோலூர் கணேஷ் மற்றும் YMCAவின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். உலகெங்கும் ஆகஸ்ட் 6th ஹிரோஷிமா அணுகுண்டு வீச்சினை எதிர்த்து போர் எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. YMCA மற்றும் உதகை நகர விழிப்புணர்வு சங்கம் சார்பாக ஆண்டுதோறும் பல்வேறு சமய மக்களை ஒன்றிணைத்து ஒரு அமைதி பிரார்த்தனையானது இங்கு நடத்தப்படுகிறது. வருடந்தோறும் மரக்கன்றுகளும் நடப்பட்டு ஒரு அமைதிக்கான சில செயல்பாடுகள் இங்கு நடந்திருக்கிறது. இந்த செயல்பாடானது இனி உலகெங்கும் எல்லா பகுதிகளும் சென்று சேர வேண்டும் என்பதே இந்த அனைத்து மக்களின் அனைத்து தரப்பு மக்களின் ஒரு பிரார்த்தனையாக உள்ளது. அது நிறைவேறும் என்பதை இன்று ஒரு உறுதிமொழியாக ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். உதகை காந்தல் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலில் பிரதோஷ பூஜை மற்றும் ஆடி வெள்ளியை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்கார பூஜை நடைபெற்றது. Thank you.
கேத்துறை கிராமத்தில் மக்களை தேடி மருத்துவம் நிகழ்ச்சியினை வனத்துறை அமைச்சர் துவக்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள கேத்துறை கிராமத்தில் மக்களை தேடி மருத்துவம் நிகழ்ச்சியின் துவக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக வனத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை துவக்கி வைத்தார். முதற்கட்டமாக கிராம மக்களுக்கு மருந்து பெட்டகங்கள் மற்றும் சிறந்த முறையில் ஊட்டச்சத்து வழங்கி குழந்தைகள் வளர்ப்பில் ஈடுபட்ட தாய்மார்களுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கினார். மேலும் பார்வைத்திறன் குறைந்த மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக கண் கண்ணாடிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக முகமை வளர்ச்சித் திட்ட இயக்குநர் திருமதி கெட்சி லீமா அமாலினி, உதகை சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ், துணை இயக்குநர் சுகாதார பணிகள் மருத்துவர் பாலுச்சாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் நமது முதலமைச்சர்கள் உத்தரவுப்படி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தினால் இன்னைக்கு வந்து கொரோனா தொற்று அவர் எடுத்த முழு நடவடிக்கையினால் இன்று குறைக்கப்பட்டுள்ளது. குறைந்த இந்த நேரத்தில் மூன்றாவது அலை வருவதாக மக்கள் சந்தேகப்படுகின்றனர். இதாவது கேரளாவில் வந்து ரொம்ப உச்சக்கட்டத்தை தொட்டு கொண்டிருக்கும் சூழலில் கொரோனா அப்போ அந்த நைன்டி வந்து உச்சக்கட்டத்தை தொட்டிருக்கின்ற நேரத்தில் அங்கிருந்து கேரளா பகுதியிலேருந்து கர்நாடகா பகுதியிலேருந்து வர்ற ஆளுங்களை நம்ம இந்த மாவட்டத்துக்குள்ளே அந்த செக் போஸ்டில் எல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு குழுக்களை அமைத்து அந்த குழுக்கள் மூலமாக வர்றவங்களை வந்து அவங்க கோவிட் சர்டிஃபிகேட் ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்ட சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களா என்பதை பார்க்குறாங்க. அதே மாதிரி அந்த கோவிடை இது பண்ணவங்க இந்த 72 மணி நேரத்துக்குள்ளே அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அது வந்து நெகட்டிவ் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களா பார்த்துட்டு அப்புறம் தான் உள்ளே விடுறாங்க. பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எழுதிய சிகரங்களின் சிகரம் கவிதை தொகுப்பு புத்தக வெளியீட்டு விழா உதகையில் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகை YMCA அரங்கில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் மலைசாரல் மன்றத்தை சார்ந்த கவிஞர்கள் எழுதிய சிகரங்களின் சிகரம் கவிதை தொகுப்பு புத்தகம் பாவேந்தர் இலக்கிய பேரவையின் சார்பாக வெளியிடப்பட்டது. முன்னதாக டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நினைவு நாளை ஒட்டி அவரின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். இந்நிகழ்ச்சியில் YMCA தலைவர் சார்லஸ், செயலாளர் மேக்ஸ் வில்லியட் ஜெயபிரகாஷ், நாகராஜ், சோலூர் கணேஷ், ஜனார்த்தனன் மற்றும் மாணவர்கள் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நினைவு நாளை ஒட்டி இன்று சிகரங்களின் சிகரம் என்ற கவிதை தொகுப்பு நூல் மாணவர்கள் ஆசிரியர்கள் மலைச்சாரல் மன்றத்தை சார்ந்த கவிஞர் பெருமக்கள் புலவர்கள் சான்றோர்கள் அவர்களுடைய கவிதை அனைத்தும் இந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன. பாவேந்தர் இலக்கிய பேரவையின் சார்பாக கவிஞர் ஜனார்தனன் அவர்களால் இந்த நூலானது தொகுக்கப்பட்டு YMCA அரங்கில் இன்று வெளியிடப்பட்டது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து கலைஞர் புத்தக வெளியீட்டு விழாக்கு நாங்கள் வந்திருக்கோம். இங்கே வந்து சுமார் 80 மாணவர்களுக்கு நாங்களும் ஒரு கவிதை எழுதி அதை வந்து வெளியிடுறதுக்கான வாய்ப்பை பெற்றுத்தந்த அனைவருக்கும் எங்களுக்கு ரொம்ப நன்றியாக இருக்குது. நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது. இருசக்கர வாகனங்களில் பின்னால் அமர்ந்து செல்பவர்களும் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும். அணியாதவர்களுக்கு போக்குவரத்து காவலர்கள் அபராதம் விதித்தனர். நீலகிரி மாவட்டம் காவல்துறை சார்பாக 1/8/2021 முதல் இருசக்கர வாகனங்களின் பின்னால் அமர்ந்து செல்பவர்களும் கட்டாயமாக தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று அறிவித்திருந்த நிலையில் உதகை சேரிங் கிராஸ் பகுதியில் இருசக்கர வாகனங்களின் தலைக்கவசம் அணியாமல் சென்ற வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் திரு வின்சென்ட் அவர்கள் தலைமையில் அபராதம் விதித்து அறிவுரை வழங்கப்பட்டது. உதகை பெத்லஹேம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் பள்ளிகள், அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் தடுப்பூசி முகாம்களில் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. உதகை பெத்லஹேம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் உதகை நகர செயலாளர் திரு ஜார்ஜ் அவர்கள் ஏற்பாட்டில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் நினைவு நாளை ஒட்டி அவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. உடன் கழக உறுப்பினர்கள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.
டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்ற இந்திய வீரர்களை பாராட்டும் விதமாக அருவங்காட்டில் உள்ள வெடிமருந்து தொழிற்சாலை நுழைவாயிலில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். நீலகிரி மாவட்டம் அருவங்காடு வெடிமருந்து தொழிற்சாலை பாதுகாப்பு பிரிவின் சார்பில் டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்ற இந்திய வீரர்களை பாராட்டும் விதமாக தொழிற்சாலையின் நுழைவாயிலில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். தொழிற்சாலையை சார்ந்த தொழிலாளர்கள் பொதுமக்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியை பாதுகாப்பு பிரிவு HOS சீனிவாசன், அருவங்காடு காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். கருணாமூர்த்தி, விக்னேஷ், ரவி, மணிகண்டன், ஜெயராஜ், செந்தில் மற்றும் பாதுகாப்பு துறையை சார்ந்தவர்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை தேசிய ஹாக்கி வீரர் சுரேஷ்குமார் செய்திருந்தார். நீலகிரி மாவட்டம் உதகையில் இன்னர்வீல் கிளப் ஆஃப் கேத்தி வேலி சார்பாக உக்ரைன் நாட்டில் பெண்களுக்கான மினி உலக கால்பந்து போட்டியில் விளையாட செல்லும் நீலகிரியைச் சேர்ந்த மாணவிகளுக்கு நன்கொடை வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் இன்னர்வீல் கிளப் ஆஃப் கேத்தி வேலி சார்பாக உக்ரைன் நாட்டின் பெண்களுக்கான மினி உலக கால்பந்து போட்டியில் விளையாடச் செல்லும் நீலகிரியைச் சார்ந்த மாணவர்களுக்கு நன்கொடை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இன்னர்வீல் கிளப் ஆஃப் கேத்தி வேலி தலைவர் வினுதா, சங்க நிர்வாகிகள் வீணா, பிரீத்தி, ஹீனா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ரவுண்ட் டேபிள் சார்பாகவும் நன்கொடை வழங்கப்பட்டது. வணக்கம், என் பேர் ஜெயஸ்ரீ. எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே நான் 5 பேர் ஊட்டியிலேருந்து தமிழ்நாடுலேருந்து மினி ஃபுட்பால் வேர்ல்டு கப்புக்கு செலக்ட் ஆகிருக்கோம். வரப்போகிற 8th யுக்ரைனில் நடக்கிற இந்த மேட்சுக்கு நாங்கள் செலக்ட் ஆகிருக்கோம். ஐ ஃபீல் ஹாப்பி ஃபார் தட். தேங்க்யூ ஃபார் இன்னர்வேலி கிளப் ஆஃப் கேத்தி வேலி அண்ட் கிரவுண்ட் டேபிள் ஃபார் கிவிங் அஸ் சச் அமௌண்ட் அண்ட் ப்ரவுட் மூமெண்ட். தேங்க்யூ. உதகை சேட் மகப்பேறு மருத்துவமனையில் குழந்தை பெற்ற தாய்க்கு ஊசி செலுத்தியதில் ஊசியின் சிறிய பாகம் உடைந்து உள்ளே சென்றதாக குடும்பத்தினர் தெரிவித்ததால் மருத்துவமனை வளாகத்தில் சிறிது நேர பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை கார்டன் பகுதியில் உள்ள குடியிருப்பில் வசித்து வருகிறார் சுராஜ் பகதூர். இவரது மனைவி சஞ்சனா. இவர் இரண்டாவது குழந்தையின் பிரசவத்திற்காக கடந்த 30ஆம் தேதி உதகை அரசு மகப்பேறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கடந்த 4ஆம் தேதி சஞ்சனாவிற்கு சுகப்பிரசவத்தில் பெண் குழந்தை பிறந்துள்ளது. குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்புவதற்காக கையில் குளுக்கோஸ் ஏற்றுவதற்காக இருந்த ஊசியை செவிலியர் எடுத்தபோது ஊசி உடைந்து கையில் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து சஞ்சனாவின் கணவர் பகதூர் மருத்துவரிடம் தெரிவித்தும் சிகிச்சை அளிக்க முன்வரவில்லை என கூறப்படுகிறது. 1 மணி நேரத்திற்கு பிறகு வந்த மருத்துவர்கள் சஞ்சனாவை பரிசோதனை செய்து உடனடியாக கோவைக்கு அழைத்துச் செல்ல பரிந்துரை செய்தனர். 108 ஆம்புலன்ஸ் சேவைக்கு தகவல் கொடுத்து 3 மணி நேரம் காத்திருந்தும் ஆம்புலன்ஸ் வராத காரணத்தினால் பெண்ணின் கையில் சிக்கிய ஊசியை எடுக்க அலைக்கழிக்கப்பட்டதாக கூறி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். மேலும் இதுகுறித்து உதகை நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். உடனடியாக மருத்துவமனைக்கு வந்த காவல்துறையினர் பகதூரை சமாதானம் செய்து கோவை அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். இதனால் மருத்துவமனை சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தின் நிகழ்வுகள் தினமும் நமது ராகம் தொலைக்காட்சியில் 8 மணிக்கு ஒளிபரப்பாகும். நன்றி, வணக்கம். மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.